கேஜிஎஃப் சாப்டர் டூ இதோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் வேற லெவலில் வந்து லைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான டயலாக்ஸுமே இருக்கு. முக்கியமாக அந்த வயலன்ஸ் டயலாக்லாம் வந்து வேற லெவலில் தேட்டரில் பார்க்கும்போது இருக்க போகுது அப்படின்றது நமக்கு இதில் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கேஜிஎஃப் சாப்டர் டூ இந்த படம் வந்து ஏப்ரல் 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நம்ம தளபதி விஜயவர்களுடைய பீஸ்ட் வந்து ஏப்ரல் 13 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு படத்துக்கான கிளாஷ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல ஃபேன்ஸுமே ஆன்லைனில் வந்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் சண்டை கூட போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பீஸ்ட் வின் பண்ணுமா கேஜிஎஃப் வின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துகள், ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளுடைய ராக்கிங் ஸ்டார் யஷ் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவர்கிட்ட கேஜிஎஃப் வெர்சஸ் பீஸ்ட் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் கொடுத்துருக்கிற ரிப்ளை இப்போ பலருமே வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன யஷ் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இது வந்து கேஜிஎஃப் வெர்சஸ் பீஸ்ட் வந்து இது கிடையாது, இது வந்து கேஜிஎஃப் அண்ட் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒன்றும் அரசியல் கிடையாது, இவங்க வின் பண்ணணும் இவங்க தோக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு, இது வந்து சினிமா, நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து ரெண்டு படத்தையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும், அப்படின்னா தான் இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ யஷ் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஃபேன்ஸ் அவர்கள் இப்போ வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் இது எதுக்குடா தளபதி விஜய் ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் உதிச்சிருக்க திடீர் யஷ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஹோமிஸ் கூட ஃபைட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இறங்கியிருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை ஒரு ரிப்ளைவாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய தளபதி விஜய் ஃபேன்ஸ் வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு மீட்டுக்கு அப்புறம் வந்து தளபதி விஜய் ஃபேன்ஸ் அவர்களே யஷோடைய கேஜிஎஃப் சாப்டர் டூ நல்லா ஓடணும் அப்படின்ற மாதிரி அவருக்குமே வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சரி நீங்க சொல்லுங்க, ஏப்ரல் 13 பீஸ்ட், ஏப்ரல் 14 வந்து கேஜிஎஃப் சாப்டர் டூ, ஸோ இந்த ரெண்டு படமும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அண்ட் நீங்க எந்த படத்துக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்முடைய கம்பாக்ஸ்ல நீங்க லீவ் பண்ணலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வீட்டாகிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.